ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கருவனூர் கண்மாயில் வச்சு எடுத்திருந்தோம். ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம வந்திருக்க மந்திக்குளம் வில்லேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா மணல் அடிக்கல. இன்னும் சொல்ல போனால் அந்த கருவனூர் கம்மாயிலேருந்து மணல் எடுக்கலாம், பட் எதுக்கு அடிக்காம வச்சுருக்காங்க தெரில. ஒருவேளை லேண்டு வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் அக்வயர் பண்ணாங்களான்னு தெரில. இன்னும் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் ஒட்டியிலே நிறையா வீடுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடுகள்லாம் வந்துட்டு சில வீடுகள் வந்து ஒன்று ரெண்டு வீடுகள் வந்து அடியாறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியாவில். இந்த மந்திக்குளம் வில்லேஜ் பார்த்திங்கன்னா மதுரை நத்தம் ரோட்டில் இருக்குது, ஒரு மேஜர் ஜங்ஷன் அது. லாஸ்ட் மந்த் தான் பார்த்திங்கன்னா மந்திக்குளம் பிரிவில், அதாவது அந்த ஹைவேயில் வச்சு நம்ம ட்ரோன் ஷாட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் வந்துட்டு ஹைவேயில் வச்சுருந்தப்ப ட்ரோன் ஷாட் பண்ணாமல் அந்த வில்லேஜுக்கு அது எண்டில் முடிகிற இடத்துல வச்சு நம்ம இங்கே ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கோம். ஸோ இது போல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மந்திக்குளம் வில்லேஜ் சாரி அந்த பிரிவுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து அடுத்த வீடியோ நம்ம பண்ணுவோம். இந்த ஊரோட சதர்ன் சைடில் தான் வந்து அந்த 7.3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் உள்ள எலிவேட்டட் ஹைவே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது போல் இந்த ஊரோட நார்தர்ன் சைடு வந்துட்டு இந்த 2.5 கிலோமீட்டர் லெங்க்த் உள்ள காஞ்சாரம்பேட்டை ஃப்ளைஓவர் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவே வந்துட்டு ரொம்ப ப்ராமினென்ட் ஏரியா. காரணம் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று அவுட்டர் ரிங் ரோடு, இன்னொன்று வந்துட்டு மதுரை நத்தம் ஹைவே, இது ரெண்டுமே மீட் பண்ணுற ஒரு ஜங்ஷன் தான்.